வணக்கம். த ட்ரூத், உண்மை பேசலாம் வாருங்கள். இன்று நாம் உப்பை பற்றி பேசப்போகிறோம். ஒரு வீட்டில் உப்பு என்பது ஒரு முக்கிய பொருள். அனைத்து வீடுகளிலும் உப்பு இருக்கும், உப்பு இல்லாத வீடு கிடையாது. ஆனால் உப்பு ஒரு ஓரமாக அமைதியாக இருக்கும். மற்ற பொருட்கள் நாம் அதிகம் பயன்படுத்தி கொண்டே இருக்கும்போது அந்த பொருட்களை அதிகம் நாம் கவனிப்போம். தேவைப்படும் போது வாங்கி வைப்போம். ஆனால் உப்பை ஒரு கிலோ வாங்கி வைத்தால் அது ஒரு மாதம் இரண்டு மாதம் பயன்படும் என்ற காரணத்தினால் அதை மறந்து விடுவோம். அதுபோலத்தான் பெரியவர்களையும் நாம் மறந்து மதிக்காமல் இருந்து விடுகிறோம். உப்பு கூடி போனாலும் குற்றம், குறைந்து போனாலும் குற்றம். பெரியவர்கள் என்ன சொன்னாலும் நமக்கு அது குற்றமாகத்தான் தெரியும். பிற பொருட்கள், மிளகு, கொத்தமல்லி இது போன்ற பிற பொருட்கள் கூடி போனாலும் குறைந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நாம் சாப்பிடுவோம். ஆனால் உப்பு தீர்ந்து விட்டது என்று சொன்னால் படபடத்து போவோம். உப்பிற்காக அங்குமிங்கும் அலைவோம். உப்பு இல்லாமல் இருந்தால் நமக்கு ஒரு வேலையும் நடக்காது. மற்ற பொருட்கள் குறைந்து போனால், இல்லாமல் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிற பொருட்களை வைத்து சமாளித்து கொள்வோம். இதுபோலத்தான் முதிர்ந்தவர்கள் இருக்கும்போது நாம் அவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகிறோம். ஒரு வீட்டில் ஒருவர் இல்லாமல் இருக்கும்போதுதான் அவருடைய உண்மை நமக்கு தெரிய வரும், அவருடைய தேவை நமக்கு தெரிய வரும். பெரியோர் சொல் முதிர் நெல்லிக்காய் போன்றது. முதலில் கசக்கும், பின்பு இனிக்கும். கல் உப்பு பார்ப்பதற்கு நன்றாக இல்லை என்று வெளிநாட்டவர்கள் நம்மை ஏமாற்றி அந்த கல் உப்பை பொடியாக்கி சில கெமிக்கலையெல்லாம் போட்டு நல்ல வெள்ளை உப்பாக தந்தார்கள். அதை நாம் பயன்படுத்தினோம். ஆனால் அதில் எத்தனை நோய்கள் இருக்கிறது என்று நமக்கு தெரிவதில்லை. அதுபோலத்தான் நாம் அழகை பார்த்து மயங்கி விடுகிறோம். கரடுமுரடாக நல்லவர் இருந்தாலும் அதை கவனிக்காமல் விட்டு விடுகிறோம். நண்பர்களே, கல்லுப்பை பயன்படுத்த நாம் முயற்சி செய்வோம். உடல் ஆரோக்கியமாக இருக்க பழகிக்கொள்வோம். அதுபோல முதிர்ந்தவளை மதிப்போம். வீட்டில் இருப்பவர்களை அவர்கள் இருக்கும்போது அரவணைப்போம், ஆதரிப்போம். அவர்கள் நம்மில் இல்லாமல் இருக்கும்போதுதான் உப்பை போல அவர்களுடைய இல்லாமை நமக்கு தெரிய வரும். எனவே கல்லுப்பை பயன்படுத்துவோம். பெரியோர்களை மதிப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.